விவசாய தொழில் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். பாரம்பரிய விளையாட்டுகள் எந்த அளவுக்கு உடல் நலனுக்கு ஆரோக்கியமானது அப்படிங்கிற விஷயத்தை பத்தியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாரம்பரிய விளையாட்டுகளில் முதல் விளையாட்டு எது, அதை யாருடன் விளையாடுவது? நம்ம விளையாட்டு அப்படின்னாலே சிறுவர் சிறுமிகள் சேர்ந்து நண்பர்களோடு உறவினர்களோடு விளையாடும் விளையாட்டு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் பாரம்பரிய விளையாட்டில் முதல் விளையாட்டு தாயும் சேயும் சேர்ந்து விளையாடக்கூடிய பப்பு கஞ்சி விளையாட்டு, பருப்பு கடைதல் அப்படின்னு சொல்லுவோம். பருப்பு கடைதல் தாயும் சேயும் சேர்ந்து விளையாடக்கூடிய முதல் விளையாட்டு, பாரம்பரிய விளையாட்டு இதுதான். சரி, குழந்தைக்கு 2-3 வயது வரை அன்னை அமுதூட்டுவாள். அமுதுன்னு தான் சொல்லணும், சாதம்னு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு தன்னுடைய தாய் பாசத்தையும் சேர்ந்து ஊட்டுவாள். அந்த காலகட்டத்துல எந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் குழந்தைக்கு வரணும், எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குழந்தைகள் மனதில் பதிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விளையாட்டு தான் இந்த பப்பு கஞ்சி விளையாட்டு. வாங்க, குழந்தையும் தாயும் எப்படி விளையாடுகிறார்கள் பார்த்து விட்டு வரலாம். நம்ம எல்லாம் இப்ப ஒரு விளையாட்டு விளையாட போறோம். விறகு வச்சு விறகு வச்சு விறகு வச்சு அடுப்பெல்லாம் பத்த வச்சு சாதம் பருப்பு கீரை கூட்டு ரசம். என்ன பொரியல் பிடிக்கும்? முட்டைக்கோஸ் பொரியல், வடை, பாயாசம், பருப்பு பாயாசம், அப்பளம் எல்லாம் பண்ணிட்டு இப்ப நம்ம பருப்பு கடைய போறோம். பருப்பு கடைஞ்சி பருப்பு கடைஞ்சி பருப்பு கடைஞ்சு நல்ல பருப்பு கடைஞ்சி பருப்பு கடைஞ்சி பருப்பு கடைஞ்சு நம்ம இப்ப பாப்பாக்கு மம்மு விட்ட போறோம். முதல்ல பாட்டிக்கு வருவா, அதுக்கப்புறம் தாத்தாவுக்கு வருவா, அப்பாவுக்கு வருவா, அம்மாவுக்கு வருவா, சித்திக்கு வருவா, அத்தைக்கு வருவா, அப்புறம் யாருக்கு? பாப்பாக்கு வருவா, அக்காக்கு வருவா, அண்ணாவுக்கு வருவா. குடிச்சிச்சு. நம்ம எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நம்மலாம் எங்க போறோம்? எங்க போறோம்? உணவூட்டும் பொழுதே சொந்த பந்தங்களை அறிமுகப்படுத்துகிறாள் தாய். என்னென்ன விதமான உணவு பதார்த்தங்கள் வீட்டில் செய்யப்படுகிறது என்பதையும் கற்றுக் கொடுக்கிறாள் தாய். தமிழர் பண்பில் மிகச்சிறந்தது அனைவருக்கும் உணவு கொடுத்து தானும் உண்ணுவது. அதைத்தான் குழந்தை பருவத்திலேயே வீட்டில் உள்ள உறவினர்களுக்கு கொடுத்துவிட்டு தானும் உண்ண வேண்டும் என்பதை விளையாட்டாக கற்றுக் கொடுக்கிறாள் தாய். தாய் மூலமே குழந்தை அனைத்தையும் கற்றுக்கொள்கிறது. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? குழந்தைய எப்படி கூப்பிட சொல்றோம்? மம்மி அப்படிங்கிற பெயர்ல கூப்பிட சொல்றோம். மம்மி என்கிற சொல்லுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. டெட் பாடி அப்படிங்கிற ஒரு பொருள், இறந்தவர்களை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல் மம்மி என்பது. ஆனா உயிருள்ள நடமாடும் தெய்வம் அப்படின்னா தாய் தான். ஆனா இன்னைக்கு தாயை ஒவ்வொரு குழந்தையும் மம்மி என்கிற ஒரு தேவையில்லாத பெயரை சொல்லிதான் அழைத்துக் கொண்டிருக்கிறது. தயவு செய்து அம்மாக்கள் நினைத்தால் இந்த மாதிரியான வார்த்தைகளை மாற்றலாம், மாற்ற முடியும், மாற்றுங்கள். அழகாக 5 அறிவுள்ள பசுவே அம்மா என்று அழைக்கும் போது மனிதர்கள் நாம் சிந்திக்க கூடியவர்கள். அம்மா என்று அழைக்க கற்றுத்தரலாம். தாய்தான் குழந்தையின் உலகம். அதனால தாயே முன்னிருந்து இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து சொல்லலாம். பாரம்பரிய விளையாட்டுகள், உணர்வு சார்ந்த விளையாட்டுகள், மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய விளையாட்டுகள். பப்பு கஞ்சி விளையாட்டை விளையாடலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி.